அனைவருக்கும் வணக்கம். இது நம்முடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போவது பிஜிடிஆர்பி குறித்து. பிஜிடிஆர்பி தமிழ் பிரிவு 5 இருக்கின்ற மெய்ப்பாடுகள், ஸோ தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள மெய்ப்பாடு என்ற பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதனுடைய முதல் பகுதியை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகுதி பிஜிடிஆர்பி போட்டித் தேர்வில் பங்கு பெற்ற எல்லா பயனாளர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். ஸோ இந்த தொல்காப்பியத்தில் மெய்ப்பாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தொல்காப்பியத்தில் 3 அதிகாரங்கள் இருக்குது: எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். இந்த 3 அதிகாரங்களையும் தலா 9 இயல்கள், எழுத்ததிகாரத்தில் 9 இயல்கள், சொல்லதிகாரத்தில் 9 இயல்கள், பொருளதிகாரத்தில் 9 இயல்கள். அது என்னென்ன இயல் என்று பார்த்துட்டு அடுத்து நாம் மெய்ப்பாட்டிற்குள்ளே போகலாம். முதல்ல எழுத்ததிகாரத்தில் சொல்லப்படுவது நுண்மரபு, மொழிமரபு, பிறப்பியல், புணரியல், தொகைமரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல் என 9 இயல்கள் எழுத்ததிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. சொல்லதிகாரத்தில் பார்த்திங்கன்னா கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், வெளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உயிரியல், எச்சவியல் என சொல்லதிகாரத்தில் 9 இயல்கள் இருக்குது. இதே போன்று பொருளதிகாரத்தில் அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், ஓமையியல், செய்யுளியல், மரபியல் என பொருளதிகாரத்திலையும் 9 இயல்கள் இருக்குது. இதில் பொருளதிகாரத்தில் 6வதாக இருக்கக்கூடிய மெய்ப்பாட்டியலை பற்றியும் மெய்ப்பாட்டினுடைய வகைகள் பற்றியும் தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். மெய்ப்பாடு உள்ளத்தில் தோன்றும் உணர்வுகள் உடலின் வழியாக வெளிப்பட்டு தோன்றும். அவ்வாறு உணர்வுகள் வெளிப்படும் விதமே மெய்ப்பாடு. அதாவது நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகின்ற உணர்வுகளை நம்முடைய உடல் உறுப்புகள் வாயிலாக வெளிப்படுத்துவது. நமக்கு தலை வலித்தாலும் வயிறு வலித்தாலும் நம் உடலில் எந்த ஒரு வலி ஏற்பட்டாலும் கூட கண்ணிலிருந்து கண்ணீர் வெளிப்படும். ஸோ நம்முடைய உடல் உறுப்புகள் அந்த வேதனையையும் வலியையும் வெளிப்படுத்தும். ஸோ இந்த உள்ளத்து உணர்வினை நம்முடைய உடல் உறுப்புகள் வழியாக வெளிப்படுத்துவது மெய்ப்பாடு. இதுதான் மெய்ப்பாடுனுடைய விளக்கம். ஸோ மெய்யின் கண் தோன்றும் உணர்வுகளின் நிலைக்கலன்களை கூறும் இயல் மெய்ப்பாட்டியல். இது தொல்காப்பியத்தின் 6வது இயல். மெய்ப்பாடு என்னும் சொல்லுக்கு பொருட்பாடு, வெளிப்பாடு, புலப்பாடு என பல பெயர்கள் உண்டு. மெய்ப்பாடு என்னும் சொல்லுக்கு பொருட்பாடு, வெளிப்பாடு, புலப்பாடு என பல பெயர்கள் உண்டு. இதில் மெய் என்பது உடலை குறிக்கும். அதே மாதிரி பேராசிரியர் மெய்ப்பாட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, பேராசிரியர் என்னும் உரையாசிரியர், மெய்யின் கண் படுதல் மெய்ப்பாடு, மெய்ப்பாடு என்பது பொருட்பாடு. ஸோ உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறே புறத்தார்க்கு புலப்படுவதோர் ஆற்றான் வெளிப்படுதல். ஸோ நம் உள்ளத்தில் நிகழ்கின்ற அந்த மன நிகழ்வினை அவ்விதமே, எளிமையாக சொல்லணும்னா நாம் வருத்தமாக இருந்தோம்னா அதை நம்முடைய உடலின் வாயிலாக வெளிப்படுத்துவது, நம்முடைய வருத்தத்தை வெளிக்காண்பிப்பது. இதுவே மகிழ்ச்சியாக இருந்தோன்னா நம்முடைய மகிழ்ச்சியை வெளிக்காண்பிப்பது. அதுதான் உள்ளத்து நிகழ்ச்சியை உள்ளத்தில் நிகழ்ந்தவாறே
உடல் வழியாக வெளிப்படுத்துவது மெய்ப்பாடு என்பது பேராசிரியருடைய விளக்கம். ஸோ மெய்ப்பாட்டின் வகை தொகை பற்றிய ஒரு பாடல். பண்ணை தோன்றிய எண்ணான்கு பொருளும் கண்ணிய பொருளே நானான்கு என்பர். ஸோ இப்படி மெய்ப்பாடு 8 வகை. ஆனால் இதில் சுவை என்று சொல்லும் பொழுது ஒன்பான் சுவை என்று சொல்லுவர். அதில் சமநிலையை விடுத்து, ஸோ ஒன்பான் சுவையில் இப்போ எண் வகை மெய்ப்பாடுகளில் சமநிலையை விடுத்து மீதி 8 தான் நம்ம மெய்ப்பாடுகள்னு சொல்லுவோம். சரியா? ஒன்பான் சுவையில் சமநிலை என்பதும் சேர்ந்து வரும். ஸோ அவை விடுத்த மீதி 8 இங்கு தொல்காப்பியர் மெய்ப்பாடு என்று கூறுகிறார். இப்போ மெய்ப்பாடு குறித்த பாடல் நூற்பா. நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப. ஸோ இந்த பாடல் டிஆர்பி போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க நிச்சயமாக நூற்பாவையும் படித்து வைக்கணும். ஏன்னா வரும் காலங்களில் தேர்வுகள் மிக அதாவது போட்டியாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. தேர்வினுடைய நிலை கடினமாக இருக்க காரணத்தினால் நூற்பாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. சென்ற டிஆர்பி தேர்வில் கூட மெய்ப்பாடில் இருந்து ஒரு நூற்பா கேட்கப்பட்டது. அதனால் எந்த ஒரு பகுதியை இலக்கண பகுதியை படிக்கிறதா இருந்தாலும் அதை நூற்பாவோடு சேர்த்து படிப்பது முக்கியம். ஸோ நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப. இதில் இந்த 8 மெய்ப்பாடுகள் முதல் 2 பற்றி மட்டும் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்த மெய்ப்பாடுகளை அடுத்தடுத்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். முதலில் பார்க்க போவது நகை. நகை என்றால் சிரிப்பு. சிரிப்பிலேயே 3 வகை இருக்கான். முருவழித்து நகுதல், அளவே சிரித்தல், பெருக சிரித்தல். நகைனா என்ன? சிரிப்பு இல்லையா? ஸோ அந்த சிரிப்பிலேயே 3 வகை இருக்கான். முருவழித்து நகுதல், அளவே சிரித்தல், பெருக சிரித்தல். அதாவது ரொம்ப உதட்டை மட்டும் லேசாக விரித்து சிரிப்பது. அளவே சிரித்தல், லேசாக பல் தெரிகிற மாதிரி கொஞ்சம் வாய் திறந்து சிரிப்பது அளவே சிரித்தல். பெருக சிரித்தல்னா நல்ல வாயை அகல விரித்து விசாலமாக மகிழ்ச்சியை வந்து அடக்க முடியாத அளவிற்கு சிரிப்பது பெருக சிரித்தல். இப்படி நகையிலேயே 3 வகை சொல்லப்படுகின்றது. இப்பொழுது இந்த எண் வகை மெய்ப்பாடுலேயும் 4 நிலைக்கலன்கள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். எண் வகை மெய்ப்பாடுகளில் 4 நிலைக்கலன்கள் இருக்குது. அப்போ 8 மெய்ப்பாடுகளும் 4 நிலைக்கலன்னா, இப்போ நகைனா நகை எந்தெந்த இடங்களில் தோன்றும் அதுதான் நிலைக்கலன்கள். இப்போ நகைனா சிரிப்பு. சிரிப்பு எங்கெல்லாம் வரும், எந்தெந்த சூழ்நிலைகளில் சிரிப்பு வரும்ன்றது தான் அந்த சூழ்நிலை, அந்த இடத்தை தான் நாம் நிலைக்கலன்னு சொல்கிறோம். அப்படி இந்த எண் வகை மெய்ப்பாடிற்கும் 4 நிலைக்கலன்கள் என 32 வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இப்படி இவ்விதம் ஒவ்வொரு மெய்ப்பாட்டிற்கும் ஒரு பாடல் கொடுக்கப்பட்டு அவை வெளிப்படுகின்ற நிலைக்கலன்களாக 4 குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ அந்த நகைக்குரிய நூற்பாவை பார்க்க போகிறோம். எள்ளல் இளமை பேதமை மடன் என்று உள்ளப்பட்ட 4 உள்ளப்பட்ட நகை 4 என்ப. ஸோ எள்ளல் இளமை பேதமை மடன் என்று உள்ளப்பட்ட நகை 4 என்ப. முதலில் வருவது எள்ளல். இந்த 4 கூட 8 கூறுகின்ற ஒரு நிலையும் இருக்கு. நான் இந்த 4 சொல்லிட்டு சொல்கிறேன். முதல்ல எள்ளல். எள்ளல் என்பது பார்த்திங்கன்னா கேலி பேசுதல் இல்லைனா இகழ்ந்து பேசுதல்னு அர்த்தம். அதாவது மற்றவங்களை கேலி செய்யும் பொழுது வருகின்ற சிரிப்பு. அது நாம் மற்றவரை கேலி செய்வதாகவும் இருக்கலாம், மற்றவர் நம்மை கேலி செய்வதாகவும் இருக்கலாம். அதாவது நாம் வந்து கேலிக்கு உட்படலாம், இல்லை நாம் மற்றவரை கேலிக்கு உட்படுத்தலாம். ஸோ நாம் மற்றவரை கேலி செய்யும் பொழுது வருவது எள்ளல். அடுத்தது
இளமை. இளமை என்பது இங்கே இளமை தன்மையை குறிக்குது. அதாவது இங்கே வந்து இளமை பருவத்தில் வருகின்ற நகைச்சுவை அப்படி பொருள் இல்லை. இப்போ இதுக்கு பேராசிரியர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை மழலைச்சொல், அது தத்தி தத்தி நடக்கும் பொழுதும் சரி, அது மழலையாக பேசும் பொழுதும் சரி, குழந்தையினுடைய மழலை கேட்கும் பொழுது நகைப்பை உண்டாக்கும். அது கேட்க ஆர்வமாக இருக்கும், ஆசையாக இருக்கும். அதே சமயம் அவங்க அந்த குழந்தைகள் பொருள் புரியாமல், உச்சரிப்பு வராமல் தத்தி தடுமாறி பேசுகின்ற அந்த மழலை சொல்லை கேட்கும் பொழுது ஒரு நகைப்பு உண்டாகும். அது இளமையை குறிக்கும். இதே மாதிரி இன்னொரு விதம் இருக்குது. மொழி தெரியாதவர், வேற்று மொழி, இப்போ ஆங்கில மொழி மட்டுமே தெரிந்த ஒருவர் தமிழ் மொழி பேசும் பொழுது அவர்களுடைய உச்சரிப்பும் நகைப்பை உண்டாகும். ஸோ அதுவும் இந்த வகையில் அடங்கும். அடுத்தது பேதமை. இதில் மூன்றாவது வந்து பேதமை. பேதமைக்கும் நான்காவது இருக்கிறது மடமை. ஸோ கேட்கும் பொழுது பேதமை மடமை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு போல தோன்றும். ஆனால் அப்படி கிடையாது. பேதமை என்பது நாம் ஒரு துறையை பற்றியோ ஒரு இதை பற்றியோ அறிவின்றி, அதை பற்றிய ஞானம் இன்றி அறிவின்றி இருக்கிறதா பேதமை. ஸோ அதை பற்றிய புரிதல் இல்லாமல், அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தான் பேதமை. ஆனால் மடமை, மடமை என்பது என்னென்னா, ஒரு விஷயத்தை பற்றிய கருத்து இருந்தும் அறிவு இருந்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதை நம்பாமல் தான் நினைத்ததையே செய்வது. ஸோ இதை இந்த செயலை இப்படி தான் செய்யணும்னு நாலு பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அது நமக்கு தெரியும் கூட. ஆனால் அனைத்தும் தெரிஞ்சும் அதை கேட்காமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதை நம்பாமல் நாம் நினைத்ததையே செய்வது தான், நாம் நினைப்பதையே அறிவின்றி செய்கிறது தான் மடமை. அப்போ பேதமை என்பது புரியாமல் இருப்பது, மடமை என்பது புரிந்தும் அதை செய்யாமல் தவறு செய்வது. அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போது முதல் மெய்ப்பாடு நகை, அதில் வருகின்ற நான்கு நிலைக்கலன்கள் எள்ளல், இளமை, பேதமை, மடன். ஸோ இந்த நான்கு பார்த்தோம். இரண்டாவது பார்க்க போவது அழுகை. அழுகைக்கான நூற்பாவை முதல்ல பார்த்துடலாம். இழிவே, இழவே, அசைவே, வறுமை என விழியில் கொள்கை அழுகை நான்கே. இழிவே, இழவே, அசைவே, வறுமை என விழிவு இல் கொள்கை அழுகை நான்கே. ஸோ முன் சொல்லப்பட்டது போன்றே அழுகைக்கும் நான்கு நிலைக்கலன்கள் உண்டு. அது என்னென்ன? இழிவு அப்படின்னா என்னென்னா, இழிவு. ஸோ பிறரால் நாம் இகழப்படுதல், தாழ்வாக பேசப்படுறதான் இழிவு. இழிவுன்ற சொல்லுக்கு பொருள் என, கீழ்நோக்குலகரம் இருக்கு இல்லையா, அந்த இழிவுன்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னா இழிவு. பிறரால் நாம் இகழ்ந்து பேசப்படும் பொழுது நமக்கு அழுகை வரும். ஸோ அழுகைக்கும் நான்கு நிலைக்கலன்கள் இருக்குது: இழிவு, இழவு, அசைவு, வறுமை. ஸோ இழிவே அப்படின்னா இழிவு. மற்றவரால் நாம் இழிவுபடுத்தப்படும் பொழுது, கேவலப்படுத்தப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது வருகின்ற அழுகை, இது ஒரு நிலைக்கலன். அடுத்தது இழவு. ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது, நம்மை விட்டு நிரந்தரமாக பிரிந்து செல்லும் பொழுது, இறைவனடி சேரும் பொழுது, இறக்கும் பொழுது அவரால் ஏற்படுகின்ற பிரிவு, அந்த பிரிவு துயரால் ஏற்படும் அழுகை, அந்த இழவு என்பது இரண்டாவது நிலை. மூன்றாவது அசைவு. அசைவு என்பது முன்னிருந்த நிலையில் தாழ்தல். அப்படின்னா என்னென்னா, நாம் உயர்ந்த குடும்பத்தில் இருந்திருப்போம், நல்ல பண்புகள் இருக்கும், பேரும் புகழோடு இருந்திருப்போம், அவையெல்லாம் மாறி அதைவிட மாறுபட்டு தாழ்ந்த நிலைக்கு வருவது தான் அசைவு. ஸோ தாம் இருந்த நிலையிலிருந்து கீழ் வருவது அசைவு. ஸோ அதற்கு ஒரு புறநானூற்று பாடல், சங்க பாரி மகளிரான அங்கவை சங்கவை பாடுவது போன்ற புறநானூற்று பாடல் இந்த கையறு நிலை வகையில் இந்த அசைவு என்ற அந்த பொருளில் வருகின்ற ஒரு பாடலை இங்கு உதாரணமாக சொல்லலாம். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின் எந்தையும் உடையேம் எம் கொன்றும் பிறர்கொளார், இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம்
எம் தந்தையும் இளமே. ஸோ அன்னைக்கு இந்த நிலவும் இருந்தது, எங்கள் மலையும் இருந்தது, என் தந்தையும் இருந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த நிலா இருக்குது. ஆனால் வேந்தர்கள் எல்லாம் எங்கள் நாட்டை கொன்று வென்று சென்று விட்டார்கள். இன்று என் குன்றும் அதான் எங்கள் பாரியுடைய பரம்பு மலை. ஸோ எங்களுடைய மலையும் இல்லை, என்னுடைய தந்தையும் இல்லை என்று தங்கள் நிலையிலிருந்து தாழ்ந்த அந்த வருத்தத்தை இந்த பாடல் மூலமாக பாரி மகளிர் வெளிப்படுத்துவது போன்ற இந்த பாடல் அசைவு நிலைக்கு ஓர் எடுத்துக்காட்டு. சரியா, கடைசியாக பார்க்க போகிறது வறுமை. வறுமையின் காரணமாக இல்லாமை, வறுமையின் காரணமாக நமக்கு ஏற்படுகின்ற அழுகை. இப்படி அழுகை நான்கு நிலைக்களன்களில் தோன்றும். இழிவு, இழிவுனா இழவு, அடுத்து இழிவுனா இழிவு, அடுத்து இழவு, அசைவு, வறுமை என்ற நான்கு நிலைக்களன்களில் எது அழுகையானது தோன்றும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.